கால் டாக்ஸி ஓட்டுநர் ராஜேஷ் தற்கொலை செய்து கொள்ள காவல்துறையின் துன்புறுத்தலும் முக்கிய காரணம் என்பது போலீசாரின் விசாரணையில் உறுதியாகியிருக்கிறது. குற்றம் செய்தது யார்? ரெண்டு போலீஸ்காரங்க இருந்து நான் வந்து பின்னாடி வந்து வண்டிய லட்டியா இல்ல கையான்னு தெரியல டம் டம்மன் அடிச்சாங்க. வந்து அசிங்க அசிங்கமா திட்டாங்க. இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு தான் பிறந்தியா இல்ல வந்து உனக்கு வந்து சோறு தான் தின்றியா கேக்குறாரு. உன்னால வந்து அதே யூனிஃபார்ம் கைட்டி வெஸ்ட் வந்து அந்த வார்த்தை கணியாங்கல விட்டு இருந்தாருன்னா அவரு சொன்னது வந்து அப்படியே வந்து அப்படியே ஆப்போசிட்ல வந்து வெட்டி அவர் பேசுற மாதிரி வந்து பேசுறோம்னா வந்து நல்லா இருக்காது. எங்க போனாலும் வந்து இவங்க தொல்லை பெருந்தொல்லியா இருக்கு. யூனிஃபார்ம் கைட்டிட்டு வந்து நீங்க வந்து என் கையில வந்து நின்று பாருங்க. என் சாவுக்கு வந்து மெயினா வந்து சென்னை போலீஸ் தான் காரணமே. சென்னை ஐடி கம்பெனியில் டாக்ஸி ஓட்டுநராக பணியாற்றி வந்த ஆரணியை சேர்ந்த 24 வயது ராஜேஷ் தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. சென்னை அண்ணாநகர் திருமங்கலம் பகுதியில் போக்குவரத்து காவலர்கள் அவமானகரமாக ஆபாசமான முறையில் திட்டியதால் தற்கொலை செய்து கொண்டதாக வாக்குமூல வீடியோவில் ராஜேஷ் கூறியிருந்தார். என் சாவுக்கு வந்து மெயினா வந்து சென்னை போலீஸ் தான் காரணமே. ராஜேஷ் மரணம் ஓட்டுநர்கள் மத்தியில் மட்டுமல்ல பொதுமக்கள் மத்தியிலும் பலத்த கருத்து மோதலை உண்டாக்கியது. சமூக வலைதளங்களில் காவல்துறையினருக்கு எதிராக பலர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர். பிச்சைக்காரனுக்கும் காக்கிச்சிட்டு போட்டவனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? பிச்சைக்காரன் கேட்டு வாங்கி சாப்பிடுவான், காக்கிச்சிட்டு போட்டவன் புடுங்கி சாப்பிடுவான், உயிரை வேணாலும் இருப்பான். ஏன் வார்த்தையால் ஒரு உயிரை எடுத்துட்டீங்களையா? அவனுக்கு காசு வேணும்னா கேளு. ஆ, இந்த நம்ம பேசுற வார்த்தை இருக்குல்ல, இது நமக்கு சொந்தம் இல்லாதது. ஆனா சில பேருக்கு மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிரும். அப்படி பாதிக்கப்பட்டவர் தான் அவரு. ஆ, மற்ற டிரைவர்மாருக்கு இப்படி நடந்துடக்கூடாதுன்னு அப்படின்னு உயிரை கொடுத்துருக்காரு. சரியா? இந்த டிரைவர்மாரும் இந்த டாக்டர்மாரும் தெய்வத்துக்கு சமயா? அவசரன்னு ஒரு டிரைவர் கிட்ட போயிட்டு நில்லே, அவன் வேலையை விட்டுட்டு அந்த வேலையை முடிச்சு கொடுப்பான். அதே நீ ஒரு போலீஸ்காரங்கிட்ட போயிட்டு நில்லே, அவன் டெட் பாடி ஆக்கி சுடுகாடுக்கு அனுப்பிட்டு தான் கேஸ ஃபைல் பண்ணுவான். முக்கியமா டிரைவர் கூடாமே நான் டிரைவர் தான். இப்ப சென்னையில ஒரு சம்பவம் அடைஞ்சு, ஒரு குப்பை தொட்டி ஒட்டி நிப்பாட்டினாப்ல ஒரு டிரைவர், ஒரு இதெல்லாம் ரொம்ப கொடூரமா ஏற்கனவே தாம்பரத்துல ஒண்ணு நடந்துச்சு. இப்படி வந்து செத்துக்கிட்டே இருக்கிறது வந்து கேவலமா இருக்கு, எனக்கே இப்போ இதாக இருக்கு. நீ வந்து சாதகவே கூடாது, எல்லா நாலு விண்டோ கிளாஸையும் ஏத்து, உள்ள ஏத்து, சென்ட்ரலாக்கு போடு. எவன் மறைக்கிறேன் அந்த போலீஸ்காரன், எவன் ஏத்தி கொள்ளு, எவனி விடாத ஏத்தி கொள்ளு. ஏன் சாகர நீ என் போல எனக்கு ஏத்தி கொள்ளு. எல்லா டிரைவருக்கு எல்லாரும் பயிருங்க, இதை ஏத்தி கொள்ளுன்றேன். ஆனால் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனம் வைத்தவர்களை அடையாளம் கண்டு காவல்துறையினர் அழைத்து பேசியதில் தங்களது முடிவை சில மணி நேரத்தில் அவர்கள் மாற்றிக்கொண்டனர். ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் டிரைவருக்கு சம்பவத்தில் இடையில ஒரு வீடியோ போட்டிருந்தேன். காவல்துறையிலேருந்து தப்பாக பேசி நான் குத்தியார் வந்து மதுரை மாவட்டம் சேர்ந்திருந்தேன். இப்போ வந்துட்டு போலீஸ்கள் வந்து நமக்காக உதவி பண்ணுறாங்க. அவங்க தப்பாக போட்டதாக ஏதோ ஒரு தன்னறியாமல் பேசிவிட்டேன். போதில் எல்லோரும் மன்னிக்கவும், போலீஸ் வந்து நமக்காக தான் உதவி பண்ணுறாங்க, நமக்காக தான் உழைக்கிறாங்க. நைட்டு மூலம் தன்னறியாக பேசிவிட்டேன். காவல்துறைக்கு மன்னிப்பு கேட்கிறேன். வணக்கம் காவல்துறையினருக்கு. வணக்கம் காவல்துறை மேலே எனக்கு மிக மரியாதையும் மதிப்பும் இருக்கிறது. எனக்கு தெரியாமல் நடந்த ஒரு வீடியோ இது. நான் பக்கத்தில் உட்காந்து வேறு ஏதோ எதிரில் இருக்க ஃப்ரெண்டுகிட்ட பேச போய் அந்த டப்பிய வார்த்தையை எனக்கு செட் ஆகிற மாதிரி டப்பிங் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. தயவு செஞ்சு நான் நினைச்சிருங்க சார். எனக்கு தெரியாமல் நடந்த ஒரு வீடியோ தான் சார். தயவு செஞ்சு நான் நினைச்சிருங்க. ஓட்டுநர் ராஜேஷ் மரணம் குறித்து தென் சென்னை இணை ஆணையர் விஜயகுமாரி தலைமையில் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி அதன் அறிக்கையை சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதனிடம் சமர்ப்பித்துள்ளனர். அதில் சொல்லப்பட்ட பகீர் தகவல் என்ன?
கடந்த 25ஆம் தேதி காலை 8 மணிக்கு சென்னை பாடியிலிருந்து பெண் ஐடி ஓட்டுநரை ஏற்றிக்கொண்டு ராமாபுரத்தில் உள்ள டிஎல்எஃப் வளாகத்தை நோக்கி காரை ராஜேஷ் இயக்கியுள்ளார். பாடி சிக்னலில் இருந்து அண்ணா நகர் செல்லும் முதல் சந்திப்பில் ஐடியில் பணிபுரியும் மற்றொரு ஆண் ஊழியருக்காக ராஜேஷ் தனது காரை சாலை ஓரமாக நிறுத்தியுள்ளார். அப்போது அங்கு வந்த காவலர்கள் காரை பலமாக லட்டியால் தட்டி ராஜேஷிடம் ஆபாசமாக பேசியுள்ளனர். காவலர்கள் விரட்டியதால் மீண்டும் சிறிது தூரம் காரை ஓட்டிச் சென்று காரை சாலை ஓரமாக நிறுத்தியுள்ளார். மீண்டும் அதே காவலர்கள் ராஜேஷிடம் தரக்குறைவாக பேசி திட்டியது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. சம்பவம் நடந்த தேதியன்று பணியாற்றிய 150 பேர்களின் பெயர்களை பட்டியலிட்டுள்ளனர். அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பொருத்தப்பட்ட காட்சிகளை ஆய்வு செய்தனர். ராஜேஷ் திட்டிய போது உடன் இருந்த பெண் ஐடி ஊழியரிடமும் போலீசார் விசாரணை நடத்தினர். அதேபோல் சக டாக்ஸி ஓட்டுநர்களையும் வரவழைத்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர். இவற்றை கொண்டு 2 காவலர்கள் ராஜேஷிடம் தவறாக நடந்து கொண்டதாக இறுதி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது என்கிறது காவல்துறை. ராஜேஷ் மரணத்துக்கு காரணமான காவலர்களின் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் நடவடிக்கை பாயுமா?